வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறையருளும் குருவருளும் உதவி புரிவர். குருவருளும் இறையருளும் உடலிலே சூற்றமுமாக துணை புரிவர். இன்றைய சிந்தனை விருந்து அமைதி. டாபிக், தலைப்பு அமைதி. அமைதி நிலையில் இருந்து தெளிவு நிலைக்கு வந்து திருத்திக் கொள்ளுவது. நாம் நம்மை திருத்தி தெளிவான நிலைக்கு வரும்போது, திருந்திக் கொள்ளுகின்ற நினைவு வரும்போது திருத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு மகர்ஷி சொல்கிறார். எப்படி திருத்திக் கொள்ளுவோம், எப்படி திருந்திக் கொள்கிற நிலை நமக்கு வரும்? காயகல்ப பயிற்சியை செய்தால் திருத்திக் கொள்ளுவதற்கு நம்மளுடைய உடல்களில், செல்லில்களில் அமைப்புகள் மாறும். பழக்கப்பட்டதில் இருந்து இப்பொழுது இருக்கும் நிலைக்கு, விழிப்பு நிலைக்கு மாற்றி நம்மளை தெளிவுக்கு வரும். தெளிவின் வாயிலாக நம் பழிச்செயல்களை திருத்திக் கொள்ள நம்மளால் முடியும். எப்படி, எவ்வாறு என்று ஆராய்வோம். உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் மனிதன் தான் தனது என்று பொருள்பற்று, மக்கள் பற்று இவற்றில் நாட்டம் கொண்டு பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம் இவற்றில் கருத்தில் கொண்டு பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் ஆகிய ஆறு விதமான பழிச்செயல்களை செய்கிறார்கள் ஒரு மனிதன். உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் ஆறு விதமான பழிச்செயல்களை செய்கிறார்கள் மனிதர்கள், செய்கிறோம். சாதாரணமாக ஒரு பயிற்சி இல்லாதவா அப்படி தான் இருப்போம். ஐந்து விதமான பஞ்சமகா பாவங்களையும் செய்கிறார்கள். அவை பொய், சூது, திருட்டு, முறையற்ற பால் கவர்ச்சி, கொலை இவைகளாகும். பயிற்சிகளை முறைப்படி செய்ய செய்ய அன்பு, கருணை ஓங்கி வரும். இறையாற்றல் குணம் இயல்பாக வரும். பயிற்சி செய்ய செய்ய கடவுள் வந்து நம்ம பார்க்க முடியாது, கடவுளை உணரத்தான் முடியும். இந்த இறையாற்றலினுடைய இது வந்ததுன்னா, உணர்வு நமக்கு வந்ததுன்னா நாம் எப்படி இருப்போம்? யாருக்கும் துன்பம் தரமாட்டோம். துன்பப்படுகிறவர்களுக்கு நம்மாலான உதவியை செய்வோம். மேலும் எல்லோருடனும் ஒத்தும் உதவியுமாக வாழ்வோம். இவைகளெல்லாம் அமைதி நிலையில் இருந்து தெளிவு பெற்று நம் மனதை திருத்தி கொண்டு செயல்புரிவதுதான். நம் பேராசை நம்மக்கிட்ட இருக்குது ஆல்ரெடி. அந்த பேராசை பயிற்சியின் மூலமாக நிறை மனமாகிறது, சினம் பொறுமையாக மாறுகிறது, கடும்பற்று ஈகை குணமாக, முறையற்ற பால் கவர்ச்சி கற்பு நெறியாக, உயர்வு தாழ்வு மனப்பான்மை சமநோக்காகவும், வஞ்சம் மன்னிப்பாக மாறும். துரியதவம் செய்வதனால் முன்பின் விளைவுகள் கழிகிறது, தூய்மை அடைகிறோம். பூர்வ மத்தியில் ஆங்கினேதவம் செய்வதனால் புன் செயல் பதிவு தூய்மை பெற்று கொள்கிறோம். அதற்கு மேலே ஒரு தவத்தை மகரிஷி கொடுத்துள்ளார், துரியாதீத தவம். அதிலே இறையுணர்வை பெறுகிறோம். இதனால் இப்படி ஒரு பயிற்சியை செய்வதனால் அறிவு தூய்மை அடைகிறது. மனதிற்கு அறிவு தூய்மை அடைந்தால்தான் மனம் எப்படி இருக்கும், ஓர்மை, கூர்மை, நேர்மை, சீர்மை கிடைக்கிறது. இறை உணர்வு பெற்று உள்ளவர்களால் திருந்தி கொள்ள முடியும். இறை உணர்வு பெற்றால் தான் திருந்தி கொள்ள முடியும், திருத்திக் கொள்ள முடியும். எல்லோரிடமும் இணக்கம் வரும்.
அதாவது ஜாதி மத பேதம் ஆண் பெண் வயதானவர்கள் குழந்தைகள் அப்படின்னு ஒரு இதுவே இல்லாமல் இணக்கம் வரும். இணக்கம்னா என்னன்னாக்கா உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் இருக்கிறது இணக்கம் கிடையாது, இறைநிலையோடு இருக்கிறது அன்பு. எல்லாரோடையும் அன்போடு இருக்கணும், அன்பு தான் பெருசு. மனதின் மாண்பு தான் மனிதனின் மாண்பு. நம் ஆன்மாவிற்கு இன்பம் துன்பம் இல்லை, எல்லாம் நம் உடலுக்குத்தான். ஆன்மாவிற்கு வெறுப்பு விருப்பு கிடையாது, இல்லை விருப்பு வெறுப்பு இல்லை. ஆன்மாவால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். ஆன்மா ஒரு மலையையே தூள் தூளாகும் வல்லமை, சர்வ வல்லமை படைத்தது. ஆன்மாவிற்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு. இந்த நிலையை எய்துவதற்கே நாம் மனித பிறவி எடுத்துள்ளோம். இதுவே ஒரு மனிதன் அமைதி நிலையில் இருந்தால் இறையாற்றல் பெற்று இப்படி இருப்போம். அறிவு சார்ந்து அறிவு அறிவை வைத்து வாழ்க்கை நடத்தக்கூடாது, உணர்வு பூர்வமாக தான் வாழ்க்கை நடத்தணும். அறிவில் தெளிவு வந்து அதில் திருத்தம் பெற்று வாழ்க்கை நடத்தணும். அப்படியே திருத்தம் பெறாமையே அறிவு, இப்போ இன்றைக்கி எல்லாருக்கும் அறிவு நல்லா வளர்ந்து படித்து நிறையா சம்பாதிச்செல்லாம் அப்படி இருக்கக்கூடாது. அது வந்து எப்படி வேணாலும் வாழறேங்கிற வாழ்க்கை, இப்படித்தான் வாழ வேண்டும்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் அப்படித்தான் வாழணும். அது அமைதி நிலைக்கு மனம் வந்து அந்த மனதிலே தான் அறிவிலே தெளிவு கிடைக்கும். மனம் அமைதி இல்லாமல் அறிவுக்கு ஒரு காலும் தெளிவு கிடைக்காது. அந்த நிலையில் வாழக்கூடாது, அது உணர்ச்சி வயப்பட்ட நிலை. ஒருத்தரை பார்த்து ஏமாந்துருவா, அது கூடாது. அதற்கே பயிற்சி, அதில் வர அமைதி தான் அமைதி, அதுதான் தனிமனித அமைதி. ஒருத்தர் பயிற்சி எடுத்துட்டால் தனிமனித அமைதி, மற்றவாள் அனுசரித்து போகிறது குடும்ப அமைதி, நம்மளை சுற்றி இருக்கிறவாள் அனுசரித்து போகிறது ஊர் அமைதி, உலகத்தையே பண்ணுறது உலக அமைதி. இப்படித்தான் உலக அமைதி கொண்டு வரணும். பயிற்சி செய்து நம்ம ஆன்மீகத்தில் எப்படி முன்னேறிக்கோங்கிறது எப்படி தெரியும்னா, பயிற்சியில் ஒரு தீவிரம், மௌனம், மௌனம் நிறையா கடைபிடிக்கணும். இவைகளால் ஆன்மீக முன்னேற்றம் வரும். தீவிர பயிற்சி வேண்டும். எடுக்கும் நற்காரியங்களெல்லாம் வெற்றியே, வெற்றியே வராவிட்டாலும் சலனமின்றி அமைதியாக இருக்கும் மனமும் பிறருக்கு உதவி செய்து கொண்டே இருக்கும் ஆர்வமும் ஆற்றலும் நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு அமைந்து உள்ளன என்பதை கொண்டு நமது ஆன்மீக மேம்பாட்டை நாம் அறிந்து கொள்ளலாம். பயிற்சி தினமும் பண்ணணும். ஒரு தடவை போய் கற்றுண்டு வந்துட்டு பேசாமல் இருக்கக்கூடாது, வராது. டெய்லி பண்ணணும். ஏன்னா டெய்லி பண்ண பண்ணத்தான் டெய்லி புதுசாக பிறக்கிறோம், டெய்லி அனுபவம் கிடைக்கிறது. அனுபவத்தில் தான் ஆராய்ச்சி, ஆராய்ச்சியில் தான் தெளிவு, தெளிவில் தான் முடிவு. பத்து இருக்கு அறிவின் படி. ஆமாம், இப்போ வந்து அறிவின் அமைதி என்ன கொடுத்துருக்காரு கவியில், அவர் பண்ணி பார்த்து அந்த ஒரு நிலையில் தான் எல்லாம் சொல்கிறது. இறைவனது திருநிலையோடு இணைந்தபோது இன்ப துன்ப உணர்வுகளை கடந்து உயர்ந்து மறைபொருளாம் அறிவு அதன் முழுமை பெற்று மா அமைதி பெறும், அது பேரின்பமாகும். இந்த மாதிரி பயிற்சி பண்ணி நம்ம திருநிலையோடு இணைந்தோன்னா இன்பமாக இருக்க மாட்டோம், பேரின்பமாக இருப்போம். இப்போ எல்லோரும் திருநிலையோடு இணையாமல் சிற்றின்பத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடாது, பேரின்பமாகும். நிறையறிவு நிலை ஈதே, இதுதான் நிறையறிவு. இந்த பேற்றை நினைந்தோ மறந்தோ, நினைத்தோ மறந்தோ உலகில் மனிதன் அந்த துறையை நோக்கி வாழ்க்கை கடல் நீந்துகிறான். இந்த நிறையறிவை அந்த பேற்றை பெறறதுக்குத்தான், இறைநிலையோடு இணைந்து போகணுங்கிறதுக்குத்தான் நினைந்தோ மறந்தோ உலகில் மனிதன் அந்த துறையை நோக்கி வாழ்க்கை கடலில் நீந்துகிறான். ஆனால் அதுக்கு என்ன வேணும், துணை குருவே, வழி குருவோட துணையை பிடிச்சிக்கணும்.
அதை கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு திருநிலையோடு இணையறதுக்கு வழி அறமும். அறம்னா ஒழுக்கம், ஈகை, கடமை, தவமும், மெடிடேஷன். மெடிடேஷன் இந்த அறமும் தவமும் இருந்து குருவோட துணையோடு அறமும் தவமும் இருந்தால்தான் மனிதனுக்கு அமைதி, அதுவே பேரின்ப அமைதி. இதுதான் இன்றைய சிந்தனை விருந்து. நம்ம அந்த மாதிரி இரையாற்றலோடு எப்பவுமே இருந்தால்தான் நம்மளை சுற்றியே இரையாற்றல் எப்பவும் இருக்கும், அதுதான் பாதுகாப்பாகவும் உறுதுணையாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாங்க அப்படிங்கிறது, அதுதான் கரெக்டாக வரும். இதுவே எல்லாவற்றிற்கும் நல்வினை பயக்கிறது. இதுதான் வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளங்களும் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.